அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. ஊர்புற நூலகங்கள் மட்டுமல்லாமல் மாவட்ட நூலகங்களில் காலிப்படையங்கள் நிறைய காலி இருக்கு. தமிழக அரசு நடவடிக்கை அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போதுதான் நம்முடைய அரசின் சார்பாக விதிகளை தளர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பணிகள் விரைந்து செயலாக்கப்படும். செப்டம்பர் 20 மத்திய அரசு வந்து பள்ளிகளை வந்து அவங்களா திறந்துக்கலாம் சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க சார். இதில் வந்து நேற்று வந்து அசாம்லேயும் ஆந்திராவிலையும் பள்ளிகளை திறந்துருக்காங்க சார். 9-12 வந்து திறந்துருக்காங்க சார். தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்னங்க சார்? இப்போது அதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. நீட் தேர்வில் 97% வந்து மாநில அரசு பாடத்திட்டத்தில் தான் வந்திருக்கு சார். தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக வந்து நீட் தேர்வுக்குள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், இது உலகத்திலே இல்லாத ஒன்று. நம்முடைய தமிழகம் முதலமைச்சர் அவர்களுடைய கருணையுள்ளத்தோடு அம்மா என்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எதிர்காலத்தில் என்று சிந்தித்தாரோ அந்த சிந்தனைகளை நம்முடைய மாணவர்களுக்காக, அதுவும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்காக தனி இட ஒதுக்கீடு 7.5% என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர எங்குமில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தை தெளிவாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, 180 கேள்வித்தாள்கள் அதிலே வந்தது. அதில் 174 கேள்விகள் நம்முடைய தமிழக அரசின் தமிழ்நாட்டினுடைய புதிதாக கொண்டு வந்திருக்கிற கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற புதிய சிலபஸ் இதிலே தான் இருக்கின்ற கேள்விகள். அதிலே 174 கேள்விகள் வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நம்முடைய கனவு எதிர்காலத்தில் இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு மாணவர்களுக்கு இந்த சிலபஸ் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற வரலாறு இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த மாநிலத்தும் இல்லாத அளவிற்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த நீட் தேர்வுக்கே 174 கேள்விகள் இடம்பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய சிலபஸ் இருக்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு வரலாறு என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மருத்துவத்துறை அங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, என்னிடத்தில் அல்ல. கண்டிப்பாக இருவரிலும் 15.3 லட்சம் பேர்கள் இந்த ஆண்டு அதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். 50 பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளியிலிருந்து மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளியிலிருந்து 50 பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளி. அதேபோல் நம்முடைய புதிதாக துவங்கப்படுகிற பள்ளிகள் ஏறத்தாழ 15 இடங்களிலே துவங்கிக் கொள்ளலாம். புதிய தொடக்கப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள் 10 என்றும் அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது 110 மூலமாக. ஆகவே மிக விரைவிலே அதற்குள்ள ஆணை பிறப்பிக்கப்படும். இதுவரையிலும் எங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 15,30,000 ரூபாய் நேற்றைய தினம் வரை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் செப்டம்பர் இறுதி வரையிலும் சேர்க்க இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அரசு பள்ளியில் இருக்கின்ற மாணவர் கூட 5-6 சேர்வார்கள். அதேபோல் 8-9 சேர்வார்கள். அதேபோல் 10-11 சேர்வார்கள். அதை தவிர்க்க பார்க்கின்ற போது தனியார் பள்ளியிலிருந்து வருகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தது 2.5 லட்சம். ஆன்லைன் வகுப்பு வந்து தனியார் பள்ளியில் வந்து ஒரு வாரத்துக்கு நடவடிக்கை எல்லா இடத்திலும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஏதாவது உங்களுடைய கவனத்திற்கு வருமையானால், எங்கள் கவனத்திற்கு எடுத்து வருவீர்களானால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள ஓஏ மற்றும் இந்த ஆர்சி ரெக்கார்ட்களாக இருக்குது, இந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்படுங்களா? அதற்கான கோப்புகள் நிதித்துறையில் இருக்கிறது, விரைந்து அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு 2 கல்வி உதவித்தொகை வழங்கலேன்னு ஒரு புகார் இருக்கு சார். இந்த 6வது வரைக்கும் 8,850, கல்லூரி படிக்க மாணவர்களுக்கு 5,000 அப்படின்னு சொல்லி 2 கல்வி உதவித்தொகை வழங்கலன்னு. இல்லை, போன ஆண்டு முழுமையாக வழங்கியாகிவிட்டது. இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்திலே நான் கேட்டு தெரிந்து சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அதனுடைய நிலைகள் தெரியாது. போன ஆண்டு முழுமையாக வழங்கியதை சட்டமன்றத்திலே அவர் உரையாற்றுவது எடுத்து சொன்னார். இல்லை, எல்லா தூய்மை பணியாளர் என்பது அவர்கள் அந்த வகுப்பை சார்ந்தவர்கள், உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. ஆகவே ஆதி திராவிட மக்கள் தான் அதிலே அதிகமாக இருக்கிறார்கள், 95%.
ஆகவே ஆதிராவ நலத்துறையின் மூலமாகத்தான் இந்த கல்லூரிக்கு செல்கிற மாணவர்களுக்கு நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் போன ஆண்டு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டும் அதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்து வருகிறார்.